வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடிஹெச்பி அமோஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் கிரேவிக்காக ஒரு கிலோ ப்ரான் நான் எடுத்துருக்கிறேன். இறாலை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இறால் வந்து கடையில் வாங்குறப்போவே ஷெல்லை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த குடலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லகுவாக வரும். சரிங்களா, ப்ரானை வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றப்போ ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும், ஆனால் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. இறால் கிரேவிக்கு இறால் தவிர மற்ற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, 2-3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கருவேப்பிலையில் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் அவ்வளோதான், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள். இந்த இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துருங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு வத்தி வர்றப்போ இறால் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லாவே திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற இறாலையும் நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இறாலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் குக் ஆகிட்டு அப்படின்னா இறால் சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சூப்பராக இறால் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். அதே போல் ஆனியன் வதக்கிறப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்து வதக்கலாம். சரிங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், மனமும் சுவையும் கூடுதலாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.